ஷார்டன் தமிழ் சீனியர் கிரே கெட் ரெடி ஃபார் ட்ரையல் டிக்டேஷன் 10 seconds 5 seconds கமெண்ட்ஸ். அன்பார்ந்த நண்பர்களே, பெரியோர்களே, வணக்கம். இந்த உலகமே கொரோனாவின் பிடியில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலும் இந்நோய் பரவிக்கொண்டு மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறாக இருந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது முழு ஊரடங்கிலிருந்து படிப்படியாக தளர்வுகள் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அளிக்கப்பட்டுள்ள இந்த தளர்வுகளை நாம் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். தளர்வுகள் அதிகப்படுத்தப்பட்டுள்ளதால் கொரோனா ஒழிந்து விட்டது என்று பொருள் அல்ல. இந்த காலகட்டத்தில் அரசால் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. மக்களை பாதுகாக்கத்தான் இந்த தளர்வுகள் என்பதனை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அரசால் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை மீறுபவர்கள் மீது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அடுத்தபடியாக மரம் வளர்ப்பு பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்ல இருக்கிறேன். கிராமங்களின் குடியிருப்பு பகுதிகளின் முன்பு மரங்களை நடுவதற்கு ஏற்பாடு செய்யும் போது அதனால் குடியிருப்புகளுக்கோ அல்லது அந்த இடங்களில் போடப்பட்டுள்ள மின் கம்பிகளுக்கோ சேதம் ஏற்படக்கூடாது. ஷார்டன் தமிழ் சீனியர் கிரேட் ஃபர்ஸ்ட் பேப்பர் கோட் நம்பர் ஆஃப் க்வெஸ்சன் பேப்பர் 1160 1160. தங்களது சுருக்கெழுத்து திறனுக்காக 10 மதிப்பெண்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன மற்றும் விரிவெழுத்தில் எழுதும் பொழுது கையெழுத்து தெளிவாக இருப்பதுடன் வரிகளுக்கிடையே உரிய இடைவெளி இருக்க வேண்டும். Get ready. 10 seconds. 5 seconds. Comments. மாண்புமிகு மன்ற தலைவர் அவர்களே, பெரியோர்களே, பாரம்பரியமும் புகழும் படைத்த இந்த மாமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இருக்கின்ற மருத்துவம் மற்றும் பொது சுகாதாரம் பற்றிய மானிய கோரிக்கைகளின் மீது மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை இங்கே தெளிவாக குறிப்பிட்டு இருக்கின்றார்கள். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு சிறந்த கருத்துக்களை எடுத்து வைத்தவர்களுக்கும் குறைகளை சுட்டிக்காட்டி அவற்றை நிவர்த்திக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்ட ஏனைய சக உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த துறையில் குற்றங்களே நிகழவில்லை என்று நான் வாதிட மாட்டேன். என்ன காரணத்தால் என்ன தவறு நேர்ந்தது, அது எவ்வாறு தீர்க்கப்பட வேண்டுமென்று உறுப்பினர்கள் கூறுகிற போது அதை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம். அவ்வாறு இல்லாமல் வேண்டுமென்றே குறை கூறி
அவதூறாக பேசுகின்றவர்களை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. இந்த நாட்டு மக்கள் அவர்களுடைய மனப்பாங்கினை புரிந்து கொள்வார்கள் என்பதை மட்டும் இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். தமிழக வரவு செலவு திட்டத்தின் மொத்த நிதி ஒதுக்கீட்டில் இந்த மானிய கோரிக்கைகளுக்காக சுமார் 9% ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மிகவும் பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அறிவியல் வளர்ச்சியின் பயனாக நவீன சிகிச்சை முறைகளினால் பல்வேறு வகைகளில் நோய் தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்லாமல் வந்த நோய்களை குணப்படுத்தவும் தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. நமது மாநிலத்தில் தனியார் துறையில் மருத்துவ வசதிகள் சமீப காலத்தில் பெரிதும் அதிகரித்துள்ளன. இருப்பினும் ஏழை எளிய மக்கள் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற இயலாத நிலையில் இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் அரசு மருத்துவமனைகளுக்கு வருகிறார்கள். அப்படி வருகின்ற மக்கள் பயன்பெறும் வண்ணம் மருத்துவமனைகளில் உள்ள வசதிகளை அதிகரிக்க வேண்டும் என்பதில் அரசு கண்ணும் கருத்துமாக இருக்கிறது. என்னதான் திட்டங்களை தீட்டி அரசு நடவடிக்கைகளை எடுத்தாலும் இன்னும் நாம் இத்துறையில் முன்னேற்றம் அடைய வேண்டி இருக்கிறது. இருக்கின்ற நோயை கட்டுப்படுத்தும் போது புதிதாக இன்னொரு நோய் உருவாகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமெனில், சமீப காலமாக மக்களின் மனதை உறுத்தி கொண்டிருக்கின்ற கொரோனா வைரஸ் நோயை சொல்லலாம். அறிவியல் துறையில் முன்னேற்றம் கண்டுள்ள மேலை நாடுகளிலே கூட இந்நோயை ஒழிப்பதற்கு இன்னும் முழுமையாக மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. நோய் பரவாமல் இருக்க தடுப்பூசி பொதுமக்களுக்கு இலவசமாக போடப்பட்டது. இந்த மன்றத்திலே கூட மாண்புமிகு உறுப்பினர்கள் இது குறித்து கவலை தெரிவித்தார்கள். கொரோனா வைரஸ் வந்தவர்களை தனிமைப்படுத்தி காப்பாற்றுவது என்று இரண்டு வகைகளிலே நாம் அதிலே அணுக வேண்டி இருந்தது. நோய் தடுப்பு நடவடிக்கைகளிலே எவ்விதமான குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு நமது மத்திய அரசும் மாநில அரசும் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு முழுமையாக நோய் தொற்றிலிருந்து விடைபெற குழு ஒன்று அமைத்துள்ளது. அன்புடைய தங்களின் 20ஆம் தேதியிட்ட கடிதம் கிடைக்க பெற்றோம். நேஷனல் பேருந்தின் மூலம் தங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட 10 கணிப்பொறிகளில் 2 மட்டும் சரியாக வேலை செய்யவில்லை என்பதை கேட்டு நாங்கள் மிகவும் வருத்தமடைகின்றோம். எங்களுடைய பொறியாளர் தங்களுக்கு அனுப்பப்பட வேண்டிய கணிப்பொறிகளை முழுவதுமாக சோதனை செய்து சான்றிதழ் கொடுத்தவுடன் உங்களது பிரதிநிதியை இங்கு அனுப்பி சரிபார்த்து செல்லுமாறு நாங்கள் கடந்த மாதம் கடிதம் எழுதியிருந்தோம். அதன்படி நீங்களும் உங்கள் பிரதிநிதியை அனுப்பி எங்களது பொறியாளர் முன்னிலையில் கணிப்பொறிகள் அனைத்தையும் சரிபார்த்து சென்று திருப்தியுடன் ஒப்புக்கொண்ட பின்னரே அவற்றை நாங்கள் சிறந்த முறையில் பேக் செய்து சரக்கு பேருந்தில் பத்திரமாக அனுப்பி வைத்தோம். எங்கள் சார்பாக நாங்கள் எல்லாவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளோம். ஒருவேளை
அவைகள் வழியில் சரக்கு போக்குவரத்தில் அனுப்பி வைக்கப்பட்ட போது சிறிது பழுதுபட்டிருக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே நாங்கள் எங்களது கிளை மேலாளரிடம் கலந்தாலோசித்து இது சம்பந்தமாக உடனடியாக தேவையானவற்றை செய்து தருகிறோம். நன்றி. தங்கள் நம்பிக்கையுள்ள